நம்ம எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுற ஃபேன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் மின்சாரத்தால் இயங்கும். ஆனால் இந்த கரண்ட், அதாவது மின்சாரம் எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்விக்கான பதிலை தான் சுதா இன்னைக்கான அன்றாட வாழ்வில் அறிவியல் ஒலி நாடகத்தில் தெரிஞ்சுக்க போறா. அவ கூட சேர்ந்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். யார் அது இந்த நேரத்துல? நீங்களா? ஹாய் ஆண்டி. ஹாய் சந்தோஷ். ஹாய் ரம்யா. ஹாய் ஆண்டி. ஆண்டி, நானும் ரம்யாவும் சைக்கிள் ஓட்ட போறோம். சுதாவுக்கும் சைக்கிள் ஓட்டதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் அவளையும் கூட்டிட்டு போலான்னு வந்தோம். நீங்க முதல்ல உள்ள வந்து உட்காருங்க. அவ இப்பதான் டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கா. நான் அவளை கூப்பிடுறேன். ஆமா, உங்களுக்கு குடிக்க தண்ணி எதுவும் வேணுமா? ஆமா ஆண்டி, எனக்கும் வேணும். வெளியே செம்ம வெயிலு. உட்காருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். சுதா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க பாரு. ஹே, ஹாய் சந்தோஷ். ஹாய் ரம்யா. ஹாய் சுதா. ஏய், ரொம்ப வேர்க்குதுப்பா, அப்படியே அந்த ஃபேனை போட்டு விடேன். ம், சரிடா. ஃபேன் ஆன் பண்ணிட்டு எதுக்கு சுதா சிரிக்கிற? இல்லடா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நம்ம இங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணா அங்க ஃபேன் எப்படி சுத்துதுன்னு. அதுக்கு எங்க அப்பா சொன்னாங்க, கண்ணுக்கே தெரியாத குட்டி பையன் ஃபேனுக்குள்ள உட்காந்துருப்பான், அவன் தான் ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ணதும் ஃபேனை சுத்த வைக்கிறான்னு சொன்னாங்க. நானும் அதை அப்ப நம்பிட்டேன். அதை நினைச்சுதான் இப்ப சிரிக்கிறேன். உங்க அப்பா உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க சுதா. ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு, கரண்ட் தான் அந்த ஃபேனை சுத்த வைக்குதுன்னு. ஆனா இந்த கரண்ட் எப்படி தயாராகுது? அட சந்தோஷ், நீயும் என்ன மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்ட. என்ன சிரிப்பு சத்தம் தெருமுக்கு வேற கேக்குது, எல்லாரும் ஜாலியா இருக்கீங்க போல. ஆமாப்பா, நாங்க எல்லாருமே சைக்கிள் ஓட்ட போறோம். அங்கிள், இப்பதான் சுதா உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தா. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணா ஃபேனுக்குள்ள இருக்க குட்டி பையன் எப்படி ஃபேனை சுத்த வைப்பாங்கறத. அதுவா? அந்த கதை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பா, நான் வளர்ந்துட்டேன், இதை நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் ஃபேன் சுத்த காரணம் கரண்ட் தான். ஆனா இந்த கரண்ட் எப்படி உருவாகுதுன்னு எங்களுக்கு சொல்றீங்களாப்பா? நீ வேகமா சைக்கிள் பெடல போட்டா கரண்ட் ஜெனரேட் ஆக போகுது. அப்பா, இன்னும் என்னைய சின்ன பிள்ளைய நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதை நான் நம்ப மாட்டேன், எனக்கு கரெக்டா சொல்லுங்க. அட, நிஜமா தான் சுதா. மூணு பேரும் சைக்கிள் பக்கத்துல வாங்க, எப்படின்னு சொல்றேன். சுதா, உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் உன் சைக்கிள்ல லைட் மாட்டணும்ல? ஆமாப்பா, லைட்டோட சேர்த்து டைனமோவையும் மாட்டினீங்க. டைனமோவா? அப்படின்னா என்ன அங்கிள்? டைனமோன்றது சின்ன அளவுல கரண்ட் உருவாக்கக்கூடிய ஒரு இயந்திரம். நானே எல்லாத்தையும் சொன்னா நல்லா இருக்காது. இப்ப நீங்க சொல்லுங்க, டைனமோ என்ன பண்ணணும் யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியும், இந்த டைனமோ தான் லைட்டை எரிய வைக்கும். சரியா அங்கிள்? சரியா சொன்ன சந்தோஷ். டைனமோவை சைக்கிள்ல நாம வீல் பக்கத்துல கனெக்ட் பண்ணிருப்போம். டைனமோக்குள்ள ஒரு காந்தம் வயர் கம்பி மூலமா சுருளா சுத்தி இருக்கும். நாம சைக்கிள் ஓட்டும் போது வீல் சுத்தும், அப்ப வீல் பக்கத்துல இருக்க டைனமோவும் சுத்தும். அந்த நேரத்துல டைனமோக்குள்ள இருக்கிற காந்தமும் சுத்தும். இப்படி மின்காந்தத்தை தூண்டுறதாலதான் கரண்ட் உருவாகுது. மின்காந்தத்தை தூண்டுறதா? அப்படின்னா என்னப்பா? டைனமோக்குள்ள ஒரு காந்தமும் அதை கவர் பண்ற மாதிரி வயர் கம்பி சுருளா சுத்தி இருக்கும்னு சொன்னேன்ல. நம்ம சைக்கிள் வீல சுத்தும் போது காந்தமும் வயர் கம்பியும் எதிரெதிரா சுத்தி கரண்ட்ட உருவாக்கும். வாவ், இது சூப்பரா இருக்கு அங்கிள். ஆமா ரம்யா, நாம வீல வேகமா சுத்தும் போது காந்தமும் வேகமா சுத்தும். காந்தம் வேகமா சுத்தும் போது கரண்ட்டும் அதிகமா கிடைக்கும். அந்த கரண்ட் மூலமா தான் சைக்கிள் இருக்க லைட் எரியும். ஓ, இப்படிதான் ஃபேனும் சுத்துதாப்பா? அப்போ டார்ச் லைட் எப்படி அங்கிள் எரியுது? நல்ல கேள்வி சந்தோஷ். சரி, டார்ச் லைட்டுக்குள்ள என்ன வைப்போம்? எனக்கு தெரியும், அது பேட்டரி செல் அங்கிள். கரெக்ட் ரம்யா. நம்ம டார்ச் லைட் ஆன் பண்ணும்போது பேட்டரி செல்ல ஒரு ரியாக்ஷன் உண்டாகுது, அத வேதியியல் மாற்றம்னு சொல்லுவோம். அந்த ரியாக்ஷன் தான் கரண்டா மாறும். அப்பா, இது செம்ம சூப்பரா இருக்குப்பா. ஆமா சுதா, மின்சாரங்கிறதும் ஒரு ஆற்றல் தான். நீங்க தான் படிச்சிருப்பீங்களே, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு. ஆனா ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலா மாற்ற முடியும்னு. மின்சாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா பல வகையான ஆற்றல்கள் மின்னாற்றலா மாறும். இந்த பேட்டரி செல்ல வேதியாற்றல் மின்னாற்றலா மாறுது. சைக்கிள் இருக்க டைனமோ மூலமா எந்திர ஆற்றல் மின்னாற்றலா மாற்றப்படுது. அதே மாதிரிதான் சோலார் பிளான்ட் மூலமா சூரிய ஒளியோட ஆற்றல் மின்னாற்றலா மாற்றப்பட்டு நாம யூஸ் பண்ற கரண்ட் கிடைக்குது. நாம வீட்டுக்கு யூஸ் பண்றோம்ல, அந்த கரண்ட் மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து கிடைக்குது. அத பவர் பிளான்ட்னு சொல்லுவாங்க.
சைக்கிள் ஓட்டும் போது எப்படி டைனமோ மின்சாரத்தை உருவாக்கி சக்தியை கொடுக்குதோ அதே மாதிரி மின் உற்பத்தி நிலையங்களில் காற்றால அனல் மின் நிலையம் அணுசக்தி மூலமா கரண்டை தயார் செஞ்சு அப்புறம் போஸ்ட் கம்பம்லாம் பாக்குறீங்கல்ல அது மூலமா கரண்ட் நம்ம வீட்டுக்கு வருது. அப்பா இன்ன ஏதாவது ஒரு பவர் பிளான்ட்க்கு கூட்டிட்டு போறீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் சுதா. அதுக்குள்ள அங்க எப்படி போகணும் அப்படின்னு நானும் பார்த்து வச்சுக்கிறேன். அப்புறம் உங்களை கூட்டிட்டு போறேன் சரியா? தேங்க்யூப்பா. அங்கிள் நாங்களும் வரோம். அங்கிள் அங்கிள் நாங்களும் வரோமே. எல்லாரையும் கூட்டு போறேன். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். கரண்ட் பத்தி சுதாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க என்னைக்காவது பவர் பிளான்ட் அதாவது மின் உற்பத்தி நிலையத்துக்கு போயிருக்கீங்களா? இல்ல டைனமோ வச்சு சைக்கிள் ஓட்டின அனுபவம் இருக்கா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். நன்றி.